டேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் 7, டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:50 ஆச்சு. எங்கடா இந்நேரத்துக்கு கிளம்பி போகிற அப்படின்னு கேட்பீங்க. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 4:30-5 o'clock ஆகிடுச்சு. அது நைட்டே கிடையாது, காலையில் ஒரு 5:30 தூங்கிட்டு காலையில் ஒரு 7:30 எந்திரிச்சிட்டேன். ஐயோ இவனுங்க சரியான டார்ச்சர் பண்ணிட்டாங்கங்க நம்ம பசங்க. எந்திரான்னு சொல்லி காலையிலேருந்து எழுப்பி விட்டுட்டே இருக்கானுங்க. ஸோ வந்து இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆற்றுக்கு போகிறோம். போய் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வண்டி கழுவணுங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஈசல் பூச்சி. ஸோ வந்து முதல்ல பாருங்கள், காலையில் டைம்லேயே இன்னும் ஈசல் சுற்றிட்டு தான் இருக்குது, கேமராவில் அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அப்படியே ஹெல்மெட்டையும் வண்டியும் கழுவணும். இப்போ என்ன பிளான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே நேராக போயிட்டு ரூமுக்கு போய் எடுக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபால்ஸு, குற்றாலம் இதெல்லாம் போயிட்டு திரும்பி ரூமுக்கு போயிட்டு நம்மளோட லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நேராக திருநெல்வேலி கிளம்பிடுவோம். இன்றைக்கி என்ன சம்பவம் நடந்துருச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதானே பார்த்து இன்றைக்கி ஏதாவது நடக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்லாம் ஒரே ஒரு கேம் மட்டும் தான், ஆக்ஷன் கேமரா தான் சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். ரெண்டு போட வேணாம், ஒன்று மட்டும் போட்டுக்கலாம், காலையில் இருந்துச்சு ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஒன்று தான் போட்டேன். ஸோ வந்து மெமரி கார்டு வந்து இன்னொரு ஆக்ஷன் கேமராவில் தான் இருந்துச்சு. அதை வந்து அந்த மெமரி கார்டை வெளியே எடுத்து ஃபுல் சார்ஜ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஆக்ஷன் கேமராவில் வந்து மெமரி கார்டை போட்டேன். என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டி கார்டு எரர்னு வந்துருச்சு. எனக்கு சத்தியமாக தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே எஸ்டி கார்டில் தான் இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு மெமரி கார்டை கழட்டிட்டு திரும்பி போட்டேன், மறுபடியும் எரர்னு தான் வந்துச்சு. மறுபடியும் கழட்டிட்டு போட்டேன், அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, சரியாயிடுச்சு. பட் இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கா என்ன ஏதுன்னு தெரில. சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, என்ன சாப்பிடல, இந்த ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு தான் சாப்பிட்ணும். பசிக்குதான்னு கேட்டால் ஆமாங்க பசிக்குது, நல்லாவே பசிக்குது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்லாம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கமும் சரியாக இல்லை. ஸோ வந்து கண்டிப்பாக பசி எடுக்க தான் செய்யும். அங்கே பாருங்களேன் விண்மெல், வயலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன், எக்கச்சக்கிட்டையும் பார்க்கலாம் போல். அங்கே பாருங்களேன் அந்த பாறத்துக்கு, பாறைக்கு மேலெல்லாம் விண்மெல் இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது. நைட் டைமில் எதுவுமே நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடில. வாவ் வாவ் வாவ், சூப்பராக இருக்குது. ஒருவேளை இந்த ஆற்றுக்கு தான் போக போகிறோமோ தெரில, எங்கே போகிறோம்னு சொல்லி. சே, இந்த ஈசல் தொலை பெருந்தொலையாக இருக்குங்க. இதோ வந்துட்டோம். குளிச்சு முடிச்சாச்சுங்க, லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹெவியெல்லாம் பண்ணல. இது மேலே மேலே ஏற்றும் போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஏற்றணும். எல்லாம் வயலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளிப் பார்த்தீங்களே அந்த இடத்துல தான் இருந்தோம். ஸோ வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க உண்மையாகவே. அப்படியே பச்சை பசேன்னு சொல்லி அழகாக, அப்புறம் தலைக்கு வேறு குளிச்சுட்டு வந்திருந்தோம். ஸோ வந்து அப்படியே வெயிலும் இதமாக இருந்துச்சு, அப்படியே உட்காந்துட்டு வேறு லெவலில் அந்த இடத்த ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு பட் ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ தான் அது அந்தளவுக்கு காட்டில், பட் அழகாக இருந்துச்சுங்க.
ஓகே, நான் இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு திரும்பி போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் கிளம்பிடுவோம். எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே குற்றாலம் கிளம்பி போயிடுவோம். சரி, குற்றாலம் போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் போய் ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சிடுவேன். அங்கே ஒரு வேறு லெவல் சம்பவம் நடக்கும். அது அந்த ட்விஸ்ட்டை நானே எதிர்பார்க்கல. ஸோ வந்து நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வந்து நீங்கள் பெட்ரோல் பங்க் அந்த அதாவது அடுத்த அதாவது நாளைக்கு போட போகிற வீடியோலேயும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து அது நாளைக்கு தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்டுவேன். ஸோ வந்து அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கிளம்பி குற்றாலம் போயிடுவோம். குற்றாலம் உண்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். குற்றாலம் ஃபஸ்ட்டு குற்றாலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்ப் வாங்கிடுவோம். செகண்ட் வேணால் போவோம் தெரியும், பட் இருந்தாலும் அதில் பார்க்க குளிக்க முடியாது. ஸோ தேர்டாக ஒரு டைம் ஒரு சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸுக்கு போவோம். அதுவும் நான் அதை வந்து வீடியோவில் தான் காமிப்பேன். ஓகே, நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கிறேன். டாடா, பாய் பாய், டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. அதே மாதிரி என் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து 100% 30% or 25% தான் பண்ணுறீங்க. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. பாய்.